பாரம்பரியமாக வருவது எது? ஹெரிடிட்ரி. எதுன்னு கேட்டால் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம். பிறவிக்குணம் பாருங்க என்ன ஹெரிட்டேஜ் அப்படி இப்படின்லாம் சொல்கிறோம்லங்க. நம்ம ஆள் சொல்லிட்டாங்க, நட்பு நல்ல நண்பர் கிடைக்கிறது பாரம்பரியத்தால், தயை கருணை கொடை அள்ளி தர்றது. அள்ளி தர்றதுனா சாதாரணம் இல்லைங்க, கிள்ளி தர்றது ஒரு வகை, அள்ளி தர்றது ஒரு வகை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் படத்தில் மட்டும் நல்லவர் இல்லைங்க, படத்தில் மட்டும் கொடையாளி இல்லைங்க, அள்ளி கொடுக்குறதுலையும் வள்ளல்பாங்க. எப்படி ஏதாவது உதாரணம் சொல்லுங்க கேட்கலாம். நீங்கள் பிஆர் பந்துல்னு ஒரு டைரக்டர், நல்ல நல்ல படமாக எடுத்தவர் பிஆர் பந்துலு, கர்ணன் அற்புதமான படம், கப்பலோட்டி தமிழன் அருமையான படம், இதெல்லாம் ஓடவே இல்லை, அதான் ஆச்சரியம். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, எம்ஜிஆர் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு நினச்சி போனார். எம்ஜிஆர் அவர்கள்ட்ட உங்களை வச்சு ஒரு படம் பண்ணோம், சரி யார் கதாவசனம், ஆர்கே சண்முகம் கூப்பிட்டு போனார். ஒரு மணி நேரம் எம்ஜிஆர் கதை கேட்டார், கேட்டு பிடிச்ச உடனே பிடிச்சி போச்சு, என்ன பேர் வைக்கலாம்னு கேட்டார் எம்ஜிஆர். அந்த கதாசிரியர் ஆர்கே சண்முகம் சொன்னார், ஆயிரத்தில் ஒருவன். சொன்ன உடனே எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, டக்குன்னு என்ன பண்ணார் தெரியுங்களா, ஜிப்பா பைக்கில் கை விட்டு 1001 ரூபாய் எடுத்து அப்படியே கொடுத்தாருங்க. 1001 ரூபா 1965 இந்த படம் வருது, 1001 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. அதை வாங்கின எழுத்தாளர் தேம்பி தேம்பி அழுதுருக்காரு, எம்ஜிஆருக்கு ஒன்றும் புரியலை, எதுக்கு அழுகிறீங்கன்னாரு, சொன்னது தான் சொன்னேன். லட்சத்தில் ஒருவன் கோடியில் ஒருவன் சொல்லியிருந்தேன்னா அள்ளி கொடுத்துருக்க மாட்டீங்களா, அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்க. இதுதான் தமிழ் ஞாபகம், இது தமிழ். எதுக்கு இப்போ நம்ம இலக்கியத்தை எதுக்கு படிக்கணும், எதுக்கு படிக்கணும், ப்ரமோஷனுக்கா, இன்சென்டிவ்க்கா, ஆ இல்லைங்க அனுபவிக்க, அது வேணும். இவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னால் எல்லார்த்தையும் ஒரு வகையான ரசனை இருக்குங்க, சாப்பாட்டே ரசித்து சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். மண் அள்ளி போடுற மாதிரி போடக்கூடாது. சில பேரில் ஆமாம் இந்த ஜேசிபி மண்ணள்ளி போடும்ல, அதில் சில பேர் இந்த சாப்பாட்டை உருண்டியாக உருட்டி மேல் நோக்கி எரிவாங்க, நியூட்டன் விதி தோற்று போகும் தெரியுமா உங்களுக்கு. நியூட்டன் விதி என்ன, எல்லாம் மேலேருந்து கீழே வரும், இது மட்டும் கீழேருந்து மேலே போகும். நீங்கள் கல்யாண வீடுகளில் சில பேர் சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா, நம்ம இலைக்கு வந்துடுவானோன்னு பயமாக இருக்கும். எல்லை மீறிய பயங்கரவாதம்ங்கிறாங்கல்ல, இது எல்லை மீறிய பயங்கரவாதம். அள்ளி அடிச்சுக்கிட்டுப்பான், ரசித்து சாப்பிடணும், ருசித்து சாப்பிடணும், நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் கேட்டாங்கன்னா சொல்லணும். ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரம் மாட்டை கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவார், எதை எதை போட்டாலும் திங்கும், அது திங்குமா, அதுன்னா என்ன அர்த்தம், அக்ரிணை. ஏன் ரசதி இசை கேட்டு மகளனுங்க, நாதஸ்வரம் ஆசிரியரில் அவருக்கு இணை அவர் தான் சொல்லுவாங்க. திருவாவூர் ராஜதுரம் பிள்ளை நாதஸ்வரம் வாசிச்சார்னா அப்படி இருக்கும், அவர் தான் முத முதல்ல உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பித்தாருங்க. அதுக்கு முதல்ல அவங்க நின்றுட்டு வாசிக்க வச்சாங்க, அந்த கலைஞர்களை உட்கார்ந்து வாசிக்க வச்சார். ஆ சட்டை போடுவார், அதுக்கு முதல்ல சட்டை போட முடியாது ஐயா சொல்கிறாங்க. அவரை கூட்டிகிட்டு வரது கஷ்டம், ஏன்னா பெருந்தொகை கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, மகா கலைஞன் வித்யா கர்வம் உண்டு. ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கார் தஞ்சாவூரில், பண்ணையார் வீட்டுக்கு கல்யாணம், எவ்வளவு நேரம் நடக்குது தெரியுங்களா, 4 மணி நேரம் நடக்கும். அதை விட்டு நான் கூட கேட்டேன், என்னை பட்டிமன்றத்தை கூட கூப்பிட்டுருக்கலாமே, ஒரு 4 மணி நேரம் பேசிட்டு போனேன் அப்படின்னே, பரவாயில்ல வாய்ப்பு இல்லை அடுத்த தடவை கூப்பிட்டுருக்கேன். இப்போ அவர் வாசிக்க ஆரம்பித்தாருங்க, தோடி ராகம் வாசிச்சார்னா அப்படி இருக்குமா, கண்ணாசன் கேட்பார், தோடி உன் குழலில் மட்டும் எப்படி ஓடி வருகிறது அப்படின்னு கேட்பார், உன் குழலில் மட்டும் எப்படி ஓடி வருகிறது. அதான் தில்லானாமோனாம் பல்ல வசனமாக வச்சுருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு, மனோரமா கேட்பாங்கல்ல, ஏன் உங்கள் நாயனத்தில் தான் இப்படி வருதா, யார் நாயனத்தில் வாய்ச்சாலும் இப்படி வருமா கேட்பாங்கல்ல, அது அந்த பாட்டு தான் வாசிக்கிறாருங்க. மைக் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க, மைக் இல்லை, லைட் கிடையாது, பக்கத்தில் ஒருத்தன் தலையில் லைட்டை தூக்கிட்டு ஒரு வயசான ஆள் நிற்கிறாங்க, கேஸ் லைட்டு தலையில் நின்றுக்கிட்டு இருக்கான், இவர் வாசிக்கிறார். 4 மணி நேரம் போகுதுங்க, அப்படி போகிறப்ப திடீர்னு ஒரு கமகத்தை போடுறாரு அப்படிங்கிறாரு. உடனே இந்த லைட்டு தூக்கிட்டு நின்றுட்டு இருந்தால் இந்த பெரியவர் பேஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரான்,
நாதஸ்வரத்தை கீழே வச்சிட்டாருங்க. வச்சுட்டு எந்திரிச்சு அந்த ஆளை பார்த்து கும்பிட்டாரா, உனக்காகத்தான் வந்தேன் நான், வேற யாருக்காகவும் வரல. ஏய், கால் மேல கால் ஓட்டுட்டு வெத்தலை வாக்கு போட்டுட்டு பாட்டு கேட்கறது வேற ஒரு வகை. நீ நின்று கேட்ட, தலையில வெயிட்டோட நின்று கேட்ட, நெருப்பை தூக்கிட்டு நின்று கேட்ட. அப்ப என் பாட்டு உன்னை அசைச்சிச்சுன்னு சொன்னா, என் ராக உன்னை அழிச்சு, நீ இவ்வளவு பெரிய ரசிகனா நீ இருந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க, இந்த ரசனை நமக்கு வேணும்.